ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு வேலப்பா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷாப்பிங் ஷாப்பிங்னா பெரிய ஷாப்பிங்லாம் ஐடியா போடாதீங்க, மறுபடியும் யூனிஃபார்மில் தான் இருக்கேன். எங்கே வந்தான்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பெங்களூரில் இருக்கிறவங்க முக்காசி பேருக்கு தெரியும், அவென்யூ ரோடு வந்துக்கிறேன். மார்க்கெட்டில் பூ மார்க்கெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பில்டிங் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் சேர இண்டஸ்ட்ரி படிக்கிற படிப்பில் வந்து மெக்கானிக்கல் அந்த ஐட்டம்ஸ் அது கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் வந்து லேத் மிஷினுக்கு வந்து ஒரு கட்டிங் டூல் வேணும்மா. அந்த டூலை தேடி நானும் தேடி 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 கடைசியில் இங்கே தான் கிடைக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்துருக்குறோம், கடைங்கள்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்களே ரவுண்ட் அடிங்க, அங்கே பாருங்கள், யார் ராபின் ராஜா, கடைங்கெல்லாம் க்ளோஸில் இருக்குது. கடை எப்போ ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும் காத்துன்னுக்குறோம். எத்தனை 9 மணிக்கு நான் வந்தோம், இன்னும் கடைக்கு வெயிட்டிங்கு, கடையில் ஓப்பன் ஆகலை, கொஞ்சம் அவசரப்பட்டோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதை வாங்கி அதை அன்பாக்சிங்கும் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறோம். வீடியோ சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி கோச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட்டு இதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் அவள் தான் கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நம்பிங்க, அப்போ நம்ம அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ இங்கே எடுத்த ஃபோட்டோ கூட ஸ்டோரியில் தான் போட்டிருப்பேன், ஸ்டோரியில் தான் போட்டிருப்பேன், வேறு வழியில் ஸ்டோரியில் தான் போட முடியும், ஆனால் போஸ்ட் போட சரியில்லை, ஸ்டோரிக்கு போடலாம். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுங்கள், யாரும் கூப்பிட்றாங்க. ஏ கைஸ், வெயிட் பண்ணுறோம், வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வேர்வை தான் மிச்சம் எனக்கு, எவ்வளோ வேர்வை ஊற்றுது. அங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணலான்ட்டு. அவனுங்களே டயர்டாயிட்டானுங்க. ராஜா தான் இன்னைக்கு, ராஜா தான் லேட் பண்ணிட்டான். ராஜாவுக்கு வழி தெரியாது, உண்மை அதுதான், ராஜாவுக்கு வழி தெரியாது, உண்மையை ஒத்துக்கணும், ராஜாவுக்கு வழி தெரியாது. அவன் இங்கேருந்து மெஜிஸ்டிக் போய், அங்கேருந்து கேஆர் மார்க்கெட் பஸ் கிடைக்காது அவங்க ஏரியாவில், அங்கேருந்து மெஜிஸ்டிக் போய், மெஜிஸ்டிக்லேருந்து இங்கே வந்தான். நானும் நவீன்கரும் இங்கே மீட் ஆகிட்டோம். இப்போ நின்னுக்குறோம் இன்னும், அந்த கடை இன்னும் ஓப்பன் ஆகலை, கடைக்காக வெயிட்டிங். கடைக்கு ஓப்பன் ஆனவனே காட்டுறேன் அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கினேன். நம்ம அன்பாக்சிங்கே இங்கேயே முடிச்சிடுவோம், அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே காட்டியாது. அன்பாக்சிங்லாம் இருக்காது, நான் அப்படியே கையில் கொடுப்பாங்கன்னு அதை காட்டுறேன், பாருங்க. அந்த லேத் மிஷின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியும், தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். எங்கள் ஃபைனலி கடை ஓப்பன் பண்ணுறாங்க, அது என்ன எதுவும் தேடி கண்டுபிடிச்சி வாங்குறேன். இதுங்க வாங்கும்போது காட்டுறேன், இதான் கடை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். ஏ கைஸ், இதுதான் கடை, கடை சின்ன செட்டப் தான், ஆனால் சூப்பராக எல்லா ப்ராடக்ட்ஸும் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் நான் தேடி வந்த லேத் மிஷின் கட்டிங் டூல்ஸு இது. அப்புறம் ஆலன் கீஸ் கேட்டிருக்கிறேன், அவங்க 5 mm இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். சினிமேட்டிக் மாத்திரம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கியாச்சு, எல்லா ஐட்டமும் இருக்குது இங்கே, வர்னியர் கேலிஃபரு, ஸ்க்ரூகேஜு, ட்ரில் பிட்ஸு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது கைஸ். இல்லைன்றதுக்கு இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ்னால் வேணுமா, எல்லாம் இருக்குது நம்மளுக்கு, க்ளீனாக பேக்கிங் எல்லாம் பண்ணி தராங்க, நம்ம இருக்குது. நீங்களே சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி போட்டோன்னா இதுக்கப்புறம் போட்டோன்னான்னு தெரில, ஒட்டில எல்லாம் போட்டிருக்கேன். ப்ராடக்ட் இவ்வளோ தான், ஆனால் செம்ம வீட்டாக இருக்குது. எஸ் கிராம் எடுத்தது இதுவும் 1/2 kg எடுத்ததா, 1/2 kg இருக்குமா, ஓங்கி அடித்தா அது தான் ஆள் காலி. ராஜா டெஸ்டிங் பண்ணியிருக்கோமா, அவ்வளோதான் கைஸ் வாக்கு, இதோட என் பண்ணலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் போவோம் பாருங்கள், நாங்கள் பில் பே பண்ணிடுறோம். டோட்டல் எஸ்டேட் பை 360 அவ்வளோதான், மொத்தமாகவே சேர்த்து இந்த 3 கட்டிங் டூலு ஆலன் கீஸ் சேர்த்து 360 ஆயிருக்கு, அவ்வளோதாங்க கைஸ், வேறு எதுவும் இல்லை இதில் பேசுகிறதுக்கு. வாங்கியாச்சு, நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லு இந்த கடையோட ஃபுல் எக்ஸ்ப்ளரேஷன் வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பைக்கிட்ட இப்போ சொல்லியிருக்கிறேன், வந்து எடுக்கிறேன்ட்டு. நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், எல்லாம் இங்கே கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது காட்டுறேன், அது நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து க்ளீனாக ஃபுல்லாக எல்லா கடையில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணி தான் காட்டுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் டூல்ஸ், இது எல்லாமே டூல்ஸ் தான், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டூல்ஸ் தான் கைஸ். ட்ரில் பிட்ஸு, வர்னியர் கேலிஃபரு, மேலே ட்ரில் பிட்ஸ் இருக்குது, ஏதோ ப்ராடக்ட் இருக்குது கைஸ், நம்மளுக்கு தெரியாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணால் இங்கே வாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷாப் நம்பர், இந்த கடவுளோட லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன்னா கேர் மார்க்கெட் பூ மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, ஷாப் நம்பர் 173, ஜேஎஸ் மிஷின் டூல்ஸ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன், அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் செக் பண்ண வாங்க, உங்களுக்கு வேணுன்னா ஃபோன் பண்ணிட்டு கேட்டு வந்து வாங்க, வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து இது ஃபுல் கடையை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி எடுக்கிறேன் வீடியோ, கண்டிப்பாக எடுப்பேன், இது வேணுமா இருந்தாலும் சரி வேணாம் இருந்தாலும் சரி நான் எடுப்பேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்டாவது இன்னும் போவோம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க் யூ கைஸ். ப்ராடக்ட்ஸ் வாங்கியாச்சு, கடையோட சொன்னால அவங்களுக்கும் சொல்லி வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் எடுக்கலாம், கண்டிப்பாக வருவான். செம்ம வீட்டு ப்ராடக்ட்டு, சத்தியமாக வெயிட் கையில் எடுத்துக்கிறதுக்கே கஷ்டமாகிது, செம்ம வீட்டாகிது, எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கி நான் பேக்கில் போட்டுக்கேனா. சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த இடத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளரேஷன் வேணால் பண்ணி காட்டலாம். பூ மார்க்கெட்டுக்கு இக்கடை இக்கடைப்பா, இங்கேப்பா,
இங்கேருந்து நாங்கள் இப்போ எங்கள் காலேஜ் ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு கிளம்புறோம். சீக்கிரமாக முடியாதுன்னு நினச்சதான் சீக்கிரமாக வந்தால் ஆனால் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போனோம். இன்னும் ஏ ஒன் ஷீட்ஸ் வாங்கணும், அதையும் காட்டுறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக காட்டுவேன். இப்போதைக்கு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கின்னு இருக்கோம். எங்கள் யார் யார் வந்தோன்னு கேட்காதீங்க, நானும் ஏஆர் ரவீன் ராஜா நவீன் குரு தான் வந்தோம். காலையில் வந்து பயங்கரமாக அலப்புற கண்டிப்பாக அந்த அண்ணன் பாவம் வீடியோ எடுக்கிறேன்னு ஃபுல்லு குஷி ஆகிட்டார் அவர். கண்டிப்பாக உங்களுக்காக இருந்தாலும் அந்த அண்ணனுக்காக மறுபடியும் வருவேன், நான் வந்து மொத்தமாக அந்த கடையோட எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கள். அப்போ வாங்க நம்ம ஏ ஒன் ஷீட் வாங்க போகலாம். எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் மார்க்கெட்டு பூ கீழே, இது வந்து பூ மார்க்கெட்டு. தரகாரி மார்க்கெட்டு? தரகாரியா? தரகாரி மார்க்கெட்டா? பூ மார்க்கெட் எங்கே எதுன்னு தெரில. பாருங்க டைம் லாப்ஸ் ஆனால் வைக்கிறா எப்படியாவதும் பார்க்குற வீடியோ எடிட்டிங். இந்த வீடியோ எடுக்க வேண்டிய பிளானே இல்லை, சடன் பிளானில் எடுத்துன்னுக்கிறேன். பாருங்க காய்ஸ், அவனர் ரோடுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இன்னும் அவனருடைய இன்னும் 100 meters டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபோன் எடுக்கிறதுக்கே பயமாகிது. அவனா புயின் போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு பயிர பயத்தில் தான் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு வந்துருங்க. இன்னும் அண்டர் கிரவுண்ட் வேறு எதுவும் போகுதுன்னு தான் தெரியல. பார்க்கிங்கா? பார்க்கிங்கா வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த சைடு வந்ததில்லை. நான் வந்து அவனர் ரோடுக்கு வந்து காலேஜுக்கு என்ன ஐட்டம்ஸ் வந்தானா அவனே ரோடுக்கு வந்து அப்படியே வாங்கி அப்படியே போயிடுவேன். இந்த சைடு வந்ததில்ல, புதுசாக வரேன். நவீன் குரு தான் இந்த இடத்தோட எக்ஸ்பர்ட் பிளேயர். ஏன்னா அவன் எனி டைம் இங்கே தான் இருப்பான். அவன் தான் காட்டினான் இப்போ இந்த இடத்துக்கு கூட வந்தது. அவன் தான் கடை கிட்டலாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டான். இப்படியோ இன்னும் போன முன்னே ஏ ஒன் ஷீட்ஸ் வாங்கும் போது காட்டுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓ அவனே ரோடு வந்து ஒரு டைம் லேப்ஸ் வேணால் முடிஞ்சு எடுக்கிறேன். பாக்கெட்ல போன டைம் லேப்ஸ் எடுக்கிறேன். இருங்க ரோட் ஸ்டார்டிங். இது அவெனியூ ரோட் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். இப்போ செம ஜனமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது, பயங்கர க்ரௌடாக இருக்குது. நம்ம போய்கிட்டு தான் இருக்கோம். பாருங்கள் நீங்களும் என் கூட அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என் மூஞ்சு தெரிலன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. ஏன்னா பப்ளிக்கு ஜனம் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ மாஸ்க் போட்டு தான் வீடியோ எடுக்கணும், வேறு வழியில். பாருங்கள் நம்ம ராஜாவுக்கு வந்து வாட்சு, ஐ மீன் வீட்டுக்கு கடிகாரம் வாங்கணும்னு சொன்னான். வாங்கணும் வாங்கினது நம்ம கை கால் சும்மா இல்லாமல் போய் பர்மிஷன் கேட்டேன். சரி அவங்களும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரம் வந்து இங்கே வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ ஃப்ரைடே பார்ப்பீங்க. இதுக்கு அடுத்த வந்து ரெண்டு வீடியோ வரும், ரெண்டும் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாட்ச் வீடியோ, வாட்ச்னா ஒரு கிளாக் ஷாப்பு எல்லாம் வரும், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் அவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? நான் கண்டிப்பாக வருவேன், மீண்டும் சந்திப்போம். அவனியர் ரோட்டில் சமாச்சாரமாக இருக்குது, போகிறதுக்கே வழி இல்லை. நாங்கள் போய் புக் ஸ்டோரில் ஷீட் வாங்கும்போது மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் ராஜாவோட வாட்சையும் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஏ காய்ஸ், இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். சத்தியமாக சொல்ல முடியல, ஏன்னா நம்ம ராஜாவுக்கு வந்து திடீர்னு ரொம்ப டயர்டாகிட்டோம், சுஸ்தாகிட்டான். நடக்க முடியாமல் நடந்து எடுத்துன்னு வந்தோம். பைபிள் காலை சாப்பிடாமல் வந்துக்குது. சாப்பிட்டு வாடான்னு சொன்னால் சாப்பிடாமல் வந்துக்கிறான். அதான் மெயின் தப்பு பண்ணிட்டான். சாப்பிடாமல் வந்ததுனால அவன் தலை சுற்றி மயக்கம் போடுற அளவுக்கு போயிட்டானே சொல்லணும். அப்புறம் ஆளுக்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கொடுத்து அதை குடிக்கிறது வீடியோ எடுக்கலான்னா டைம் அங்கே ஹெவி ஜனம், சத்தியமாக ஓவர் ஜனம் அங்கே இருக்க முடியல. சரி வேறு வழி இல்லாமல் டக்கு 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 டக்குன்னு முன்னாடி ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக உங்கள்கிட்ட பேசாமல் நடந்து ஏ ஒன் ஷீட்ஸும் வாங்கிட்டேன். அப்புறம் வாங்கிக்கின்னு அப்படியே வந்துட்டோம். நாங்கள் எங்கேயுமே நிற்கல. ஃபஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டோம். வந்து பஸ் ஏறி காலேஜ்கிட்ட வந்துட்டோம். காலேஜ்கிட்ட தான் சுற்றி நிற்கிறோம், இன்னும் டைம் இருக்குது காலேஜுக்கு. அதனால் போய் கேன்டீனில் சாப்பிட்ருவோம். லேட் ஆச்சு, கேன்டீனில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேன்டீனுக்கு நடந்து போயின்னு இருக்கோம். அப்புறம் நான் கேன்டீன் போய்ட்டு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறேன். ஏன்னா கடிகாரம் அன்பாக்சிங். இது கடிகாரம் ராஜா ஒரு கடிகாரம் வாங்கினா அது உங்களுக்கு காட்டலாம். அந்த கடிகாரம் வாங்கின கடையில் தான் பர்மிஷன் கேட்டேன். சூப்பரான வாட்சஸ்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்படியே வாட்சஸ்லாம் பார்த்தோம் ஷாக் ஆகிட்டோம். பயங்கரமான வாட்சஸ்லாம் இருந்துச்சு. அதை வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த கடிகாரம் அன்பாக்சிங் பண்ணிட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள், கடிகார அன்பாக்சிங்காக வெயிட்டிங் வெயிட் பண்ணுங்கள். ஏ காய்ஸ், என் முகர்கட்டையாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டயர்டாக இருப்பேன்ட்டு. எங்கே கேட்குறோம் பார்த்தீங்கன்னா இந்திரா கேன்டீனுக்கு வந்துட்டோம். மறுபடியும் இந்திரா கேன்டீன் புட்ரியெல்லாம் பண்ண மாட்டேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு வீடியோ முடிக்கலான்ட்டான். வாட்சு ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே பாருங்கள் நம்ம அன்பாக்சிங் முடிக்க போயிடலாம். ஏ காய்ஸ், இதுதான் அது. ஏதோ அஜந்தா சம்திங், அஜந்தாவோ ஏதோ பிராண்டு சொன்னாங்க, எதுன்னு தெரில. அந்த கடையில் பர்மிஷன் கேட்டுருக்குறேன், கண்டிப்பாக அந்த கடையோட ரிவ்யூ பண்ணுவேன். ஏன்னா வாட்சுங்களாக வரும். நான் இந்த வாட்ச் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். நான் வச்சுருந்த ஒரே ஒரு சைனா மாடல் ஏதோ ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தேன். அதனால் வாட்ச் மேலே எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் அங்கே பார்த்தா ஃபாஸ்ட் ட்ராக்கு ரியல்மி இன்னும் கிடஞ்சி. ஸோ அதனால் அதை ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம் அந்த கடையதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பேசிக்கிட்டே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதான் கிளாக்கு.
இதெல்லாம் ரிவ்யூ பண்ணுறேடான்னு சொல்லிட்டு சும்மா திட்டாதீங்க, சும்மா காட்டுவோமேன்ட்டு. நம்ம ராஜாவோட புது கிளாக் இதுதான், நம்ம ராஜாவோட புது கிளாக்கு. ராஜா அவர்களே வாங்க, நீங்கள் அப்படியே கையில் வாங்கிக்கோங்க. ஏய் வாடா ராஜா, கையில் அப்படியே கையில் கொடுத்துருவோம் பாருங்க. ப்ளூ கலரு, ஒயிட்டு, என்னண்ணா மூணு முள் இருக்குது, நல்ல ஒரு இது இருக்குது, வெள்ளை கலர் இருக்குது, ப்ளூ கலரு, அப்புறம் ஒரு சில்வரு, அப்புறம் பின்னாடி நார்மல் உங்களுக்கு தெரியும் பின்னாடி நார் இருக்கும்ட்டு. பேட்டரி கீட்ரு, பேட்டரி அவங்களே ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க. இது வந்து கடை நேமு, நான் கடை நேம் ரிவீல் வீடியோ காட்டிட்டேன், முடிஞ்சால் எல்லோரும் போட்டுக்கிறேன். கடை பேர் ரிவீல் பண்ண வேணான்ட்டு, அது ரிவ்யூவும் பண்ணுவேன். அப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி ஐட்டம்ஸ் காட்டினா அதோட ரிவ்யூவும் இருக்கும். இங்கே அதுதான் இந்த வந்து வீடியோட எண்டிங்க்கு போயிடலாம். இது ரொம்ப லாங் ஆயிடுச்சு வீடியோ, ஓகே வெயிட் பண்ணுங்கள், இதை வரேன். ஹே கைஸ், பார்த்துருப்பீங்க வாட்ச், அதுதான் இப்போ வீடியோ முடிக்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வராங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைப்பீங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க, மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை, ரொம்ப டயர்டாகிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக அந்த வாட்ச் இது இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து வாட்ச் இல்லை அந்த இண்டஸ்ட்ரியல் ஐட்டம்ஸ் வாங்கினால அது ரெண்டுத்தில் எதனா ஒரு கடை கண்டிப்பாக காட்டுவேன். எனக்கு வந்து அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. கடை ஓப்பனிங்ன்றதுனால நான் இப்போயே எடுத்துருக்கலாம், வாய்ப்பு எடுக்க வந்து பிளான் போட்டானா என்ன ஆச்சுன்னா, வந்து கடை இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, அதனால் எடுக்க முடியல. ஸோ அதனால் கோச்சுக்காதீங்க, அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் அந்த கடையை பற்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம், டாடா பை பாய், சி யூன்னு அந்த கிரேட் வீடியோ. அப்புறம் லாஸ்ட் வீடியோ கார்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள் வீடியோஸை பாருங்கள். 100 சப்ஸ்கிரைபர் தொட போகிறோம், உண்மை அதுதான், ஏன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 72 சப்ஸ்கிரைபர் தொட்டுட்டோம், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவுக்கு இன்னும் நல்லா சப்ஸ்கிரைபர் தொடுவான்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி கூட ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல். டாடா பை பை, சி யூ.